நினைக்கிறோம் ஒரு பாட் ரிஜில் வந்துட்டு இருந்துச்சு அந்த பாட்டை பார்த்தீங்கனா அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்து காலி பண்ணிட்டு போலாம்னு சொல்லி முடியும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்டு காலி பண்ணிட்டு அந்த பிரிட்ஜை தாண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா காணோம் எங்கே எங்கேடா வண்டியை காணும் சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமே லூட் அடிச்சுட்டு அந்த கார் எடுத்து அப்படியே வந்தாப்பில் நம்ம ஒரு ஸ்பிரே விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே குதிச்சானே தெரியல டிபி எடுத்து ஒரு ரெடி அடிச்சதில் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆயிட்டாப்ல அடுத்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக பார்த்தீங்கன்னா அழுத்து விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே வச்சா ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ அடிக்க கொஞ்சம் லாஸ்ட் ஒரு சில பிள்ளை அவன் கவர் எடுத்துட்டா அடுத்து அவன் டீம் மட்டும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் அவனும் பார்த்தீங்கன்னா அவனால் கவருக்கு வந்துட்டான் பட் ஆனால் அவனோட கில் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நல்லா ஹிட் கட்டிட்டு வச்சிருப்போம் போல அதை பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டா சரி அப்படியே நம்ம மூணு பார்த்தீங்கன்னா முன்னாடி அடிக்க போலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன் கரெக்டாக ரைட்ல வரானா லெஃப்ட்ல வரானு தெரியல எல்லாத்துக்குமே தயாராக தான் போயிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த உள்ள போயிட்டு அந்த படியில் யாருக்குள்ள ரெடி ஆகிட்டு போனா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி படியில் தான் நிப்பான்னு தெரிஞ்சு கரெக்டாக அந்த ஜனலோட சந்தில் பார்த்தீங்கன்னா காலையில் அடிச்சு அவன் அதுலயே அடிச்சு பார்த்து சாப்பிடுச்சாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இவங்க இந்த இடத்துல தேவையான லூட் எல்லாம் எடுத்துட்டு காலி பண்ணிட்டு அப்படியே இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு இந்த விசிட்டு பக்கம் இனிமே இருக்க மாதிரி தெரிஞ்சு சோ அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காரணம் இந்த பக்கம் வந்து இந்த பக்கத்துல ஒரு பைபிளி காணும் சரி ஓகே அந்த இடத்துக்கு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி போகல பாத்தீங்கன்னா அந்த டிராக்டர் ஒரு பாட்டு பைபிள் நின்னுட்டு இருந்துச்சு அப்படியே கார பொறுமையா விட்டு மேல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்சிடென்ட் சுத்தமா கொடுக்க விட்டு அது மேல ஏத்து இருந்து பாத்தீங்கன்னா சாவ சரி ஓகே அப்படி முடிஞ்சாலும் கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை வச்சு அடிச்சுட்டு அடுத்த அந்த கிலோ முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டா கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்குள்ளே ஒரு கார் பாத்தீங்கன்னா அங்கிருந்து நோக்கி வந்துட்டு இருக்கு டியோ வரானு

நல்ல அதே இடத்துக்கு மறுபடியும் போனேன் ஸோ அந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம் ஏதாவது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு சரி ஓகே வீட்டுக்குள்ள ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட்டு அடிச்சுட்டு அப்படி கிளம்பலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிற பக்கம் ஒரு தடுத்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனேன் பட் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பிளேயர் வேற வரும் ஓப்பில் இந்த பாட்டு அடிச்சிட்டே சேவ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்கு வந்து ஒரு பிளேயர் வர மாதிரி தெரிஞ்சுது எவ்வளோ அது வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் டிபிபி அப்படியே பார்த்தீங்கன்னா நேடு வந்தானா அப்படியே குக் பண்ணி தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தயாராக பார்த்தீங்கன்னா கையில் நேடு வச்சிட்டே இருந்தேன் பட் ஆனால் அவனுக்கு நான் நினச்ச மாதிரி வரவே கிடையாது அவனுக்கு அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கவர் திட்டம் நல்லாடு நான் அவசரப்பட்டு வந்து இங்கே வரவனுங்க அப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி

வில்லேஜ் அப்புறம் அவங்கள்ட்ட தேவன லூட் அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு லூட் அடிச்சிருக்க செவன் டெவலப் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கோட் வந்துட்டு இல்லை என்னடா அது பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஒன் வீ டூ ஒன் வீ டூ பண்ணிட்டு இருப்போமா இல்லை நம்ம வந்து செத்துருவோம் அப்படின்னு சொல்லி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே குச்சு அவனோட மூக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நான் வெயிட் பண்ணுறேன் ஃபஸ்ட் இந்த பில்டிங் விட்டு இந்த பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லி போகல அந்த சென்டர் ரோட் இருந்து பார்த்தீங்கன்னா என்னை ஒருத்த ஸ்ப்ரே வச்சிருக்கான் என்னடா அது பின்னாடி எனவே முன்னாடி எனவே என்னடா அது லோ ஹெச்பியில் வர இருக்கேன் ரொம்ப ஹெச்பி கம்மியாக இருக்கா இந்த இடத்துல ஹீல் பண்ணுறது ஏச்சு கூட எந்த சந்தில் இருந்து அடிச்சதையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துட்டேன் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பயப்பட தெரியுற மாதிரி இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு வச்ச ஸ்ப்ரே அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீக்காக தான் இருந்திருப்பா போல கரெக்டாக அந்த டிவியும் பார்த்தீங்கன்னா ரீகல் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் நல்லா இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டிட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹீல் பண்ணிருக்கேன் பட் உங்களுக்கு வந்து ஹீலிங்ஸ் வந்து ஒழுங்காக தெரியல அதெல்லாம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டிட்டான் நம்ம பக்கத்தில் இனிமே இருக்கா அந்த சென்டர் ரோடு இருந்து பார்த்தீங்கன்னா எந்த சந்து கிடச்சாலும் கேப் கிடச்சாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நடிச்சிடறான் ஸோ இவங்கள்ட்ட ரெண்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகல இந்த டிபி ரொம்ப கம்மியாக புள்ளட் இருந்துச்சு அந்த டிபி தூக்கி போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஜிஜி இதாண்டா கரெக்டான டைம் பக்கத்தில் எவ்வளோ சொன்னா ஆர்பிஜி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி கரெக்டாக பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துட்டேன் இந்த வேற சீட்டு இருக்க இனிமே பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லை முடிஞ்சிடும் அப்படியே சென்டர் ரோட்ல இருந்து ஒடியா ஒடியா குள்ளே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆர்பிச்சு ஒன்று விட்டேன் ஆனால் அந்த சந்தில் போய் வெடிச்சது ஆனால் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் டேமேஜ் ஆகல சரி ஓகே இது வந்து வேலை கேவாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவர் எடுத்த மாதிரி நிற்போம் எவ்வளோ க்ளோஸ் இருந்து வருட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பைப்பில் ஒருத்த பக்கத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி நாக் அவுட் பண்ணாச்சு அது மட்டும் இல்லாமல் அவன் போட்ட மாலி பார்த்தீங்கன்னா முன்னாடி எரிஞ்சிருக்கு நல்ல வேலை அப்படி ஜஸ்ட் மிஸ் அப்படி சவுத்தரமாக ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது மேல படாத மாதிரி கொஞ்சம் அவுட் ஆகாத மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுட்டேன் இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா தாவி குச்சி அவனை போய் அடிச்சலாம் அப்படி சொன்னா நான் விட்டு ஆர்பிச்சு பார்த்தீங்கன்னா சந்தில் விடிச்சு போய் எனக்கு தான் லைஃப் மறுபடியும் குறையுது இருக்கிறதுக்கு பார்த்திங்கனா எனக்கு ப்ராப்ளத்தை நானே கூட்டிக்கிற மாதிரி இருக்குது என்னோட லைஃப் ரொம்ப லோ ஹெச்பியாக இருக்குது சரிக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி அடிப்போம் அப்படி சொல்லும்போது ஆர்பிஜி விட்டு அதுலேயும் மற்றவங்க கொஞ்சம் வீக் ஆகிட்டான் அடுத்து அடிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா முடிச்சா கவர் கொண்டான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வேறு சில கவனம் இந்த வீட்டில் இருக்கணும் தான் ப்ராப்ளமே ஸோ அவனு ரெண்டு பேர் அடிச்சு பண்ணுங்க எனக்கு தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேப் யூஸ் பண்ணிட்டு நான் ஹீல் பண்ணுறேன் கரெக்டாக அந்த வேறு சில கிளேரும் பார்த்தீங்கன்னா இவன் அடிச்சிட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிளி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளி ஆடி போட்டுவிட்டான் இப்போ இவனுங்க நான் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேர் தான் ஃபைனல் ஆளுங்க இவனு ரெண்டு பேர் அடிக்கிறதுக்காக நான் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இதே வெயிட் பண்ணிட்டு நம்மளே அப்படி அங்கிட்டு இங்கிட்டு பம்பிக்கிட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்க கடமையில பாத்தீங்கன்னா கரெக்டா பக்கத்துல எதிரும் ஃபூஸ்ட் வந்து நம்மள்கிட்ட ஏறி அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர் வர மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு பாட் ஆட்டுது பாட்டா பிளேயர் ஆனா தெரியல ஏன்னா எனக்கு வந்து ரிசோர்ஸ் பேக் டவுன்லோட் பண்ணதுனால எல்லாருமே சட்ட இல்லாம தான் இருக்கானுங்க சோ பிளேயர் இது பாட்டா அதுன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பன்னெண்டு கிலோ எடுத்திருக்கோம் இன்னும் நம்ம இல்லாம இருக்கிறது மூணு பேர் தான் அந்த மூணு பேர்த்துல அந்த நேரத்துக்கு போட்டேன் ஏதோ ஒரு கிலோ கன்ஃபார்ம் ஆகாதா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன் பட் ஆனா ஒரு கிலோ கூட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகல சரி ஓகே இதே இடத்துல கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் பொறுமையா வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல இங்க ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு இந்த பாட்டையும் பாத்தீங்கன்னா பயப்பள்ளி அடிச்சு தூக்கி அஜய் இன்னும் ரெண்டு பிளேயர் தான் அவனுக்கு ரெண்டு பேரும் வேற சொல்லுறாங்க தெரிஞ்சு போச்சு ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கேன் பொறுமையா இந்த இடத்துல கொஞ்சம் கூட நம்ம அவசரப்படாது ஸோ கிளைமேக்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பொறுமையா இருந்து பிளான் பண்ணி அடிக்க வேண்டுமே ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சொதப்பணம்னா மேட்ச்சே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடும் தேவை இல்லாமல் சீக்கிரம் மேட்ச்சை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இங்கே நின்றுட்டேன் ரொம்ப நேரமா அவனுக்கு ஆள் இல்லாத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு இருக்கானுங்களா இல்லை ஃபிளாங் அடிச்சு வேற பக்கம் இங்கே போயிட்டாங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட் ஆயிடுச்சு ஏன்னா முன்னாடி வர மாதிரியும் தெரியல ஒன்றும் தெரியல இவனுக்கு இருக்கானு இல்லை ஜோன் வேற எந்த பக்கம் ரைட் சைடு தான் போட்டுருக்கானுங்க ஏன்னா வந்து ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜன்னல் குதிச்சு அப்படியே வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்திட்டு வந்து முதல்ல கூட அடிப்பானுங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணுறானுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி லைட்டாக ஒரு சவுண்டு அப்படியே அது மார்க் எதுவும் காட்டல பட் ஆனால் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் இருந்துச்சு அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை மாற்றிக்கிறேன்னா ஒரு ஆர்பிஜி வந்து வேஸ்ட்டாக எம்டியாக தான் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கு இன்னொரு கண்ணை எடுத்தால் கூட கண்ணை மாற்றி அடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எம் ஃபோர் அந்த எம் ஃபோர் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு சரி ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைட்டி தயாரும் ஒரு வழியே கிடையாது பக்கத்தில் போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருந்தேன் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு அதை பார்த்தீங்கன்னா கண்ணோட்டு கூட பண்ணல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரைட் லேயர் அடிக்க வர மாதிரியே தெரிஞ்சது நானும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கரெக்டாக முன்னாடி போகல பார்த்தீங்கன்னா அவன் என்னை போட்டு தள்ளிட்டான் ஸோ இதோட மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் நான் பொறுமையாக இருந்திருந்தேன் அவனை முழுசாக ஏற ஓட்ட கூட பட்டு தான் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருந்துக்கலாம் பட் நான் என்னோட தப்பால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆச்சு இனிமே இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாள் போட்டுக்கோங்க டெய்லி நைட் எட்டு மணிக்கு லைவ் இருக்குது தேங்க்யூ